ஏன் புள்ளையா நாடிக்கிற, உனக்கு ஏன் போட்டுட்டு வருது? ஐயோ அம்மா, சுப்பு முட்டை எடுத்துட்டு ஓடுறாம்மா. அவன் உன் புருஷனா? ஆமா, சுப்பு அடிச்சா எனக்கு கோவம் தான் வரும். ஓடி நில்லுடி. ஐயோ அம்மா, மீனா முட்டை எடுத்துட்டு ஓடுறாம்மா. அந்த வழக்க மரம் எடுபட்ட சிறுக்கி, வீட்டுக்குள்ள வா, உன்னை விளக்க மரத்தால் அடிக்கிறேன். எனக்குள்ள நான் உழந்த பெண்மையும் பாஸ்கர் மீதானே என்னோட காதலையும் மீனாவுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் என்னை புரிஞ்சுட்டு தான் நினைச்சிருந்தேன். என்னோட மீனா என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. சுபு வந்துட்டா. பாஸ்கர் என்னை தோப்புக்குள்ள கூப்பிட்டப்போ உள்ளுக்குள்ள பரவசமா உணர்ந்தேன். அன்னைக்குதான் என்னுடைய முதல் காதலை சுவாசிக்க ஆரம்பிச்சேன்.
என்னந்த எதுவுமே பேசாம பொம்பள மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுந்த. கூச்சமா இருக்கு, இன்னைக்கு என்னமோ உன்னை புதுசா பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கும் அதான் பிரச்சனை மீனா, பொண்ணா உணர்றது. அதுக்கு என்ன பண்றது, ஒரு வயசு வந்துச்சுன்னா மனசுக்குள்ள அப்படிதான் வரும். நான் பொண்ணு இல்லையா? நீ மட்டும் இல்ல மீனா, நானும் தான். என்னென்ன சொல்ற? நான் இப்பெல்லாம் மனசுல பொம்பளையாவே உணர்றேன். பொட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. நானும் உன்ன மாதிரி பரவசமா உணர்றேன். பிடிச்சிருக்கு உண்மை இல்ல பாஸ்கர, நான் உருவத்துலதான் ஆணா இருக்கேன், ஆனா உள்ள ஒரு பொண்ணா உணர்றேன். என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது மீனா, நீ என் மனைவியே இருக்க முடியாது. வேணும்னா ஒரு தோழியா இருக்கலாம். சுபு என்னந்த சொல்ற? எனக்கு வேணும் சுபு, நீ பொண்ணாக முடியாது, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் பிறந்த அன்னைக்கு நீ என் புருஷன்டா, புதுசா எப்படி பொண்ணாக முடியும்? எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல மீனா, என்ன புரிஞ்சுக்கோ மீனா. நீ என்ன தொட்டா எனக்கு எந்த உணர்வுமே வரமாட்டேங்குது, பாஸ்கர் தொட்டா தான் வருது.
அது எப்படி வராம போக முடியும்? என்ன விட்டு போக முடியாது. இப்போ இங்க நீ எனக்கு புருஷாகிற. அப்பா
என்னால உணர முடியுதுப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா. நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டப்பா சொல்றது? என்னடா சொல்ற? ஆமாமா, நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டமா போய் சொல்ல முடியும்? தோப்புல பாஸ்கர் என்ன தொட்டப்போ எனக்கு ஒரு மாதிரியா இருந்ததுமா. அடிக்கடி நம்ம வீட்டுல உள்ளவங்க யாருக்கும் தெரியாம பொம்பளை ட்ரெஸ் போட்டுப்போமா. அக்காவோட பாவட சுட்ட போட்டுக்கணும்னு ஆசை ஆசையா வருதுமா. எனக்குள்ள இருக்கிற மாற்றத்துக்கு நானாமா காரணம். நீ தப்பு பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கலமா. ஆம்பளை வளர்த்த பொண்ணு தூரே பேசுமா. பிறந்த இருந்து ஒருத்தர் புருஷன் புருஷன் சொல்லி வளர்த்தீங்க, அவ என்னன்னா பொம்பளை சொல்றப்பா. நான் என்னப்பா பண்றது? என்னமா சொல்ற? சும்மா பொம்பளை சொல்றப்பா, என்னால இன்னொருத்தர் முந்தனி வரைக்கும் முடியாதுப்பா. நான் செத்துடுவேன்ப்பா. அப்படிலாம் சொல்லாதப்பா, அழாதம்மா. சுப்பு ஏன் மாப்பிள்ள, நான் அவனை காப்பாத்தி கொண்டு வரம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, ஆனா செத்துருவேன் மாத்திரம் சொல்லாதம்மா. என்னால தாங்க முடியாதுமா, ஏன்னா நானும் செத்துருவேம்மா. அடிங்கப்பா, புதுசு இல்ல, எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைய புரிஞ்சுக்காம அடிக்கிறீங்களே. என்ன விட நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்றதா உங்களுக்கு முக்கியமா போச்சு. மூணு அக்காவோட நாலாவது பொண்ணா என்னையும் ஏத்துக்கூடாதாப்பா. நீ என் புள்ளையில செத்து போடா.